வருங்கால திட்ட உணவு வல்லுநர்களுக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும். வருங்கால திட்ட உணவு வல்லுநர்னா யாரு? நீங்க தான்ப்பா. ஏன்னா திட்ட உணவு வல்லுநர் பற்றிய கருத்துக்கள் எல்லாம் கடந்த வகுப்பில் நீங்கள் படிச்சிங்க, அப்படிதானா? வருங்காலத்தில் நீங்கள் நியூட்ரிஷன் டயட்டிக்ஸ் பிஎஸ்சியில் எடுத்து படிச்சிங்கன்னா நீங்கள் தான் திட்ட உணவு வல்லுநர், வருங்கால திட்ட உணவு வல்லுநர். ஓகே, இப்போ அடுத்த தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பொருட்களை உங்களுக்கு காமிக்கிறேன். அதை பார்த்த உடனே நீங்கள் எந்த தலைப்புக்கு இப்போ நம்ம போகிறோங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேயா? இப்போ பாருங்கள். இதை பார்த்தோன்னே கண்டிப்பாக நீங்கள் சொல்லிடுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. வெரி குட். இப்போ நம்ம என்ன தலைப்புக்கு போகிறோம்ப்போ? காய்ச்சலுக்கான திட்ட உணவு, காய்ச்சல், அதனுடைய வகைகள், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, அதுக்கான உணவு திட்டம், இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது என்னது? நோய்கள் அப்படின்னு சொன்னால் என்னங்கிறது நமக்கு தெரியணும். நோய்னா என்னது? உடம்பு சரியில்லைனா அதை தான் நம்ம நோயின்னு சொல்கிறோம், ஜென்ரலாக அது தான் சொல்கிறோம் இல்லையா? ஆனால் நோய் அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு வரையறை இருக்குது. என்னது? ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய, உடல் அல்லது மனதில் ஏற்படக்கூடிய அசாதாரண மாற்றம், இதை தான் நம்ம நோய் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நோய் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொன்னால், நமக்கு நோயின்னு சொன்னோடனே என்ன தெரியும்? எனக்கு வந்து பிபி இருக்குது, சுகர் இருக்குது, அதெல்லாம் தான் நம்ம நோயின்னு சொல்லுவோம். இல்லை, காய்ச்சல் இருக்குது, இதெல்லாம் நம்ம நோயின்னு சொல்லுவோம். ஆனால் இது எல்லாத்தையுமே ரெண்டே தலைப்புகளில் அடக்கிடலாம். என்னெல்லாம்? ஒன்று தொற்று நோய், இன்னொன்று தொற்றாத நோய். தொற்று நோய்னா என்னது? வெரி குட். அந்த நோய் ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆளுக்கு பரவுதுன்னா அதுக்கு பேர் தொற்று நோய் அப்படின்னு சொல்கிறோம். ஆரோக்கியமான ஒரு மனிதனுக்கு, ஆரோக்கியம் குறைந்த அல்லது நோயுற்ற ஒரு மனிதனிடமிருந்து நோய் பரவும் நிலையை தான் தொற்று நோய் அப்படின்னு சொல்கிறோம். இதனுடைய பொதுவான அறிகுறி, தொற்று நோயினுடைய பொதுவான அறிகுறினாலே காய்ச்சல் தான், மொதல் அறிகுறி காய்ச்சல் தான். இதுக்கு உதாரணம் இன்ஃப்ளூயன்ஸா, டைஃபாய்டு, இதெல்லாம். இப்போ தொற்று நோய் பரவுது அப்படின்னு சொன்னால் எந்த வகையிலெல்லாம் பரவுது, அதுக்கான காரணங்கள் என்னெல்லாம் இருக்கலாம்னா, ஒன்று பெற்றோரினுடைய மரபணுவாக இருக்கலாம். மரபணுங்கிறது எந்த வகையில் காரணமாக இருக்கும்? சில நேரங்களில் சில வகையான நோய் நேரடியாக அவங்களுடைய குழந்தைக்கு பாதிக்காமல் அந்த பெற்றோர் ஒரு கடத்தியாக செயல்படுவாங்க, நோய் கடத்தியாக செயல்படுவாங்க. இது மரபணு, பெற்றோரினுடைய மரபணு காரணம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இப்போ தொற்று நூலில் ஒருத்தங்க இருக்காங்க, இப்போ சளி பிடிச்ச காய்ச்சல் உள்ள ஒரு மனிதன் இருக்காங்க, நம்ம கிளாஸ்லேயே ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு ரொம்ப அதிகப்படியான பாதிப்பு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க பயன்படுத்தின பொருட்களை நம்ம பயன்படுத்தினோன்னா இது மறைமுக தொற்று அப்படின்னு சொல்கிறோம், இந்த மறைமுக தொற்றின் மூலமாக. அடுத்தது கையை கழுவாமல் சாப்பிட்றது, வெளியிலலாம் போயிட்டு வரோம், நல்லா விளையாடுறோம், மற்ற பொருட்களெல்லாம் தொடுறோம், ஆனால் அதே சமயத்தில் அதே கையை வச்சே கழுவாமல் அசுத்தமடைந்த கையிலே சாப்பிட்றது, அல்லது தண்ணி குடிக்கிறது, மற்ற உணவுப் பொருட்கள் சாப்பிட்றது, இது ஒரு காரணமாக இருக்கலாம். நம்ம தோல், அசுத்தமடைந்த தோல், உதாரணத்துக்கு நம்ம எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரோம், அந்த சமயத்தில் தோலில் ஏதோ ஒரு பாதிப்பு, கிருமியினுடைய பாதிப்பு, அந்த கிருமி நம்மளுடைய தோலில் வந்து படுது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ சமீபத்தில் நமக்கு வரக்கூடிய வைரஸ், அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வைரஸ்னால் கோவிட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கோவிட் 19. அது நம்ம வெளியில் போயிட்டு வந்த உடனே கை கால்களை சுத்தப்படுத்தும் போது கோவிட் 19 கிருமி அழிந்துரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி தோலில் கிருமி ஒட்டி இருந்ததுன்னா, அடுத்து காற்றின் மூலமாக தொற்று கண்டிப்பாக பரவும். அசுத்தமடைந்த உணவு மற்றும் நீரின் மூலமாக பரவும். இதுக்கு வந்து உதாரணம் அப்படின்னு சொன்னோம்னா டைஃபாய்டு சொல்லலாம். அடுத்து பால்வினை நோய் போன்ற நேரடி தொடர்பின் மூலமாக பரவும். பூச்சிகள், உதாரணத்துக்கு ஒரு கொசு பாதிக்கப்பட்ட மனிதனை கடிக்குது, அதே கொசு அடுத்த மனிதனை கடிக்கும்போது பாதிக்கப்பட்ட மனிதனினுடைய உடலில் இருந்த கிருமிகள் ஆரோக்கியமான மனிதனுக்கு கடத்தப்படும். இதன் மூலமாகலாம் தொற்று பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து இப்போ நம்ம காய்ச்சல் அப்படிங்கிறத பார்த்துக்கும். காய்ச்சல் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இயல்பான உடல் வெப்பநிலை அதிகரித்து காணப்பட்டுச்சுன்னா அதை காய்ச்சல்னு சொல்கிறோம். அப்போ இயல்பான உடல் வெப்பநிலை என்னது? 97 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் இருந்ததுன்னா இது இயல்பான உடல் வெப்பநிலை, இதை விட அதிகரித்து காணும்போது அதை காய்ச்சல் என்கிறோம். ஒருவேளை காய்ச்சல் அப்படிங்கிறது வேற என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நோய் தொற்று இல்லைன்னா உடல்நல கோளாறு ஏற்படும் போதும் உடல் வெப்பநிலை 100.4 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு அதிகமானா அதையும் நம்ம காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறோம். காய்ச்சலினுடைய தன்மை, இது பொதுவாக அதனுடைய பண்பு என்னது அப்படின்னு சொன்னால், ரத்தத்தில் உள்ள நோய் கிருமிகளை அழிக்கும் ரத்தத்தில் நம்மளை பாதுகாக்கக்கூடிய பொருட்களை வெளியிலிருந்து வரக்கூடிய கிருமியை அழிக்கும், இதுதான் காய்ச்சலினுடைய முதல் தன்மை அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக
நம்ம உடம்புல வளர்சிதை மாற்ற விகிதம் அதிகரிக்கும். இதை நம்ம கடந்த வகுப்பிலே படிச்சிருக்கோம், 11 வகுப்பிலே படிச்சிருக்கோம். காய்ச்சலின் போது வளர்சிதை மாற்ற விகிதம் அதிகரிக்கும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம படிச்சிருக்கோம். வளர்சிதை மாற்றம் கண்டிப்பாக அதிகரிக்கும். இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, காய்ச்சல் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இன்னொரு பேர் பைரக்ஸியா. காய்ச்சல் ஏற்படுறதுக்கு என்னெல்லாம் காரணங்கள் இருக்கலாம்? ரெண்டு விஷயம் சொல்லலாம். ஒன்று உள்காரணி அல்லது வெளிக்காரணி. உள்காரணி வெளிக்காரணி ரெண்டையுமே பொதுவான ஒரே வார்த்தையில் சொல்கிறோம், காய்ச்சல் ஊக்கிகள், காய்ச்சலை தூண்டும் பொருட்கள் அல்லது காய்ச்சல் ஊக்கிகள் அப்படின்னு சொல்கிறோம், இல்லைன்னா பைரோஜன். இந்த பைரோஜன் ரெண்டு வகையாக சொல்லலாம், உள்காரணி மற்றும் வெளிக்காரணி. உள்காரணி அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளேயே நம்மளுடைய உடலுக்குள்ளேயே உற்பத்தியாகக்கூடியது, உதாரணம் ஆன்டிஜன் ஆன்டிபாடி வினையின் மூலமாக ஏற்படக்கூடியது. வெளிக்காரணி அப்படிங்கிறது வெளியிலிருந்து பாக்டீரியாவோ அல்லது மற்ற நுண்கிருமிகளோ நம்மளுடைய உடலுக்குள் நுழைவதை தான் வெளிக்காரணி அப்படின்னு சொல்கிறோம். காய்ச்சலினுடைய வகைகள் பார்க்கலாம். காய்ச்சலினுடைய வகையை ரெண்டு பிரிவாக நம்ம பிரித்து அதை சொல்லலாம். ஒன்று அதனுடைய தீவிரம், ரெண்டாவது எவ்வளவு நாள் நீடிக்குங்கிற கால அளவை பொறுத்தது. தீவிரத்தை பொறுத்து முதல் வகையாக சொல்கிறது வந்து குறைந்த தரம் அல்லது தீவிரம் குறைந்தது. இந்த சமயத்தில் வெப்பநிலை எவ்வளோ இருக்கலாம்? 100.5 டிகிரி ஃபாரன்ஹீட்லேருந்து 102.1 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் இருந்ததுன்னா அது குறைந்த தரமுடையது அல்லது தீவிரம் குறைந்தது. இது எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும்? குறுகிய கால காய்ச்சல்னு சொல்கிறோம், 7 நாளைக்குள்ள இதனுடைய காய்ச்சல் வந்து சரியாக போயிடும், இந்த வகையான காய்ச்சல் சரியாக போயிடும். அடுத்து நடுத்தரமான காய்ச்சல் அல்லது தீவிரமான காய்ச்சல் 102.2 டிகிரி ஃபாரன்ஹீட்லேருந்து 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் இருக்கும். இந்த காய்ச்சல் 14 நாள் வரைக்கும் நீடிக்கும். அடுத்து மூன்றாவது வகை அதிக தீவிரமானது அல்லது உயர்தரம் அப்படின்னு சொல்கிறோம். இது 104.1 டிகிரி ஃபாரன்ஹீட்லேருந்து 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் இருக்கும். இதனுடைய காலம் எவ்வளவு காலம் நீடிக்கும் அப்படிங்கிறது 14 நாட்களுக்கு மேலே தொடர்ச்சியாக இருந்ததுன்னா இந்த வகையில் நம்ம சொல்லலாம். அடுத்து மிக அதிக தீவிரமான காய்ச்சல் அல்லது மிகு உயர் தரமுள்ள காய்ச்சல் அப்படிங்கிறது 106 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு அதிகமாக இருந்ததுன்னா அதை மிகு உயர் தரம் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கான காரணம் வந்து தெரியாது, அதனால் இதுக்கு இன்னொரு பேர் காரணமறியா காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறோம். இது பல நாட்கள் முதல் பல வாரங்கள் நீடிக்கக்கூடியது இந்த வகையான காய்ச்சல். காய்ச்சலினால் ஏற்படக்கூடிய வளர்சிதை மாற்றம், அதாவது வளர்சிதை மாற்றம் காய்ச்சலின் போது என்ன மாதிரி மாறுபடுது, நம்ம ஏற்கனவே படித்த மாதிரி வளர்சிதை மாற்ற விகிதம் அதிகரிக்கும். ஒவ்வொரு டிகிரி ஃபாரன்ஹீட் அதிகரிக்கும் போதும் வளர்சிதை மாற்றம் கண்டிப்பாக உயரும். ரெண்டாவது காய்ச்சலப்போ அவங்க போதுமான அளவு சாப்பாடு சாப்பிடாததுனால ஊட்டச்சத்தினுடைய அளவு குறையும். மூணாவது ஊட்டச்சத்தினுடைய அளவு குறையிறதுனால புரதத்தினுடைய தேவை அதிகம், ஆனால் நம்ம பயன்படுத்தக்கூடிய அளவு குறைவு, அதனால் எடை இழப்பு ஏற்படும். வளர்சிதை மாற்றம் அதிகரிக்கும்னு பார்த்தோம், அதில் வளர் மாற்றத்தை விட சிதை மாற்றம் மிகவும் அதிகரிக்கும். ஏன்? கார்போஹைட்ரேட் ஏற்கனவே கிளைகோஜனாக கல்லீரலில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு, அந்த சேமிப்பு இப்போ பயன்படுத்தப்பட்டுரும். அடுத்து அதை ஈடுகட்டுறதுக்கான புரதமும் அதிகமான அளவு பயன்பாட்டுக்கு வந்துடுறதுனால சிதை மாற்றம் மிகவும் அதிகரிக்கும். அடுத்து காய்ச்சலப்போ கண்டிப்பாக வேர்க்கும், அதிகம் அளவு வேர்க்கும் இல்லையா, அதனால் உடம்புலேருந்து திரவம் வெளியில் அதிகமான அளவு வெளியேறுகிறது. அதோடு சேர்த்து மின் பகுளிகளும் மிக அதிகமான அளவு வெளியேறுகிறது. Na+Cl- இது எல்லாமே அதிகமான அளவு வெளியேறுகிறது. ஓகே, இனிமேல் நம்ம ஒவ்வொரு காய்ச்சலினுடைய வகைகள், அந்த காய்ச்சலுக்கு ஒரு உதாரணமும் சேர்த்து பார்ப்போம். முதல்ல குறுகிய கால காய்ச்சல். உடல் வெப்பநிலை 102 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே இருந்ததுன்னா அதை குறுகிய கால காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறோம். 7 நாளுக்கும் குறைவாக இருக்கும், இதை நம்ம முதல்ல பார்த்தோம். உதாரணம் வந்து சளி காய்ச்சலும் சளியும். அதில் முதல் வகையான சளி காய்ச்சலை நம்ம இப்போ பார்ப்போம். இந்த சளி காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடிய காரணிக்கு பேர் இன்ஃப்ளூயன்சா வைரஸ். ரெண்டு வகை வைரஸ் ஏ, வைரஸ் பி. இன்ஃப்ளூயன்சா வைரஸ் ஏ, இன்ஃப்ளூயன்சா வைரஸ் பி. இது பாதிக்கும் பகுதி, முக்கியமாக இது பாதிக்கக்கூடிய பகுதி சுவாசக்குழாய் பாதை. இந்த நுண்ணுயிரி வாழும் காலம் 18 முதல் 72 மணி நேரம், 3 நாட்கள் வரைக்கும் இந்த கிருமி நம்ம உடம்புல இருக்கும். சளி காய்ச்சலினுடைய அறிகுறிகள் என்னெல்லாம்? திடீர்னு காய்ச்சல் வர்றது, ரொம்ப குளிர்ற மாதிரி இருக்கிறது, அப்புறம் ரொம்ப ட்ரை காஃப்னு சொல்லுவோம் இல்லையா, வறட்டு இருமலாக தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கிறது, தசை பிடிப்பு இருக்கிறது, உடல் சோர்வு, இது எல்லாமே காய்ச்சலினுடைய அறிகுறிகள். சளி காய்ச்சலினுடைய தன்மை, முதல்ல காய்ச்சலினுடைய தன்மை பார்த்தோம். இந்த சளி காய்ச்சலினுடைய தன்மை என்னெல்லாம் அப்படின்னு சொன்னால், இருமும் போதும் சரி தும்மும் போதும் சரி நீர்த்துளிகள் காற்றில் பரவ ஆரம்பிக்கும். அதனால் மற்றவங்களுக்கு ரொம்ப விரைவாக இந்த சளி காய்ச்சல் பரவும். அதனால தான் இதை தொற்று நோயின்னு நம்ம சொல்கிறோம். இந்த சளி காய்ச்சல் கோடை காலத்தில் ரொம்ப அதிகமான அளவு இருக்கும்.
மக்கள் நெருக்கம் ரொம்ப அதிகமாக உள்ள பகுதியில் இந்த சளி காய்ச்சல் ரொம்ப விரைவாக பரவும். சளி காய்ச்சல் பற்றி பார்த்தோம் இல்லையா, இந்த சளி காய்ச்சலை தடுக்கக்கூடிய முறைகள் என்னெல்லாம், நம்ம அதுக்கான காரணிகள் நம்ம படித்தோம் அப்படிதானே, எதனாலெல்லாம் இந்த சளி காய்ச்சல் ரொம்ப வேகமாக பரவுதுங்கிறத நம்ம படித்தோம். அப்போ எந்த முறையெல்லாம் தடுக்கலாம் அதை நீங்களே சொல்லிடுவீங்க, அந்த காரணியை அடிப்படையாக வச்சு நீங்கள் சொல்லலாம். முதல்ல அதுக்கான காரணம் என்ன பார்த்தோம், ரொம்ப இட நெருக்கடின்னு ஒன்று பார்த்தோம், அதே மாதிரி காற்று இல்லாத பகுதி அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ நல்ல காற்றோட்டமுள்ள கட்டிடத்தில் நம்ம இருந்தோன்னா சளி காய்ச்சலை பரவுவதை தடுக்கலாம், அல்லது சளி காய்ச்சல் நமக்கு வர்றதை தவிர்க்க முடியும். அந்த அறையில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஜன்னல்கள் கதவுகள் எல்லாத்தையுமே திறந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். பொதுவாகவே நமக்கு இது தெரிஞ்ச ஒன்று தான், அதிகப்படியான மக்கள் ஒரு இடத்துல கூடுறாங்க, உள்ள கதவுகள் ஜன்னல்களை திறந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது நம்ம காற்றோட்டத்துக்கும் அவசியம், இந்த மாதிரி தொற்று நோய்கள் பரவாமல் இருக்கிறதுக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது விஷயம், கூட்டத்தை தவிர்க்கிறது. இப்போ நம்ம COVID-19 இப்போ வந்திருக்க நிலையில் நம்ம என்ன தான் சொல்கிறோம், கூட்டத்துக்கு போகாதீங்க, வீட்டை விட்டு வெளியில் போகாதீங்க, கொரோனா வெளியே நாம் உள்ளே, அதை தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் கூட்டம் அதிகமாக உள்ள இடங்களுக்கு போகிறத தவிர்க்கிறது மிக மிக சிறந்தது. அடுத்து இப்போ ஒருத்தங்க தும்முறாங்க இரும்புறாங்க அப்படின்னா அவங்க பக்கத்திலே போய் நிற்கலாமா? கண்டிப்பாக அதை வந்து தவிர்க்கிறது அவசியம். ஏன், அது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், தொற்று நோயின்னு நம்ம படிச்சிட்டோம், ரொம்ப ஈஸியாக நமக்கு பரவக்கூடிய ஒரு நோய் அது. அதனால் ஒருவர் தும்மும் போதும் இரும்பும் போதும் நம்ம தள்ளி நிற்கிறது அவசியம். அதே மாதிரி நமக்கு அந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருந்தது, சளி காய்ச்சல்னால நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோன்னா கண்டிப்பாக கைக்குட்டையை அல்லது ஒரு துணியை பயன்படுத்தி மூக்கையும் வாயையும் மறைத்து கொண்டு அல்லது பொத்தி கொண்டு இரும்புதல் அவசியம். இப்போ நமக்கு தான் அறிகுறி இருக்குது, இந்த சளி காய்ச்சல் வந்ததுக்கான அறிகுறி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, சளி பிடிச்சிருச்சு, காய்ச்சல் இருக்குது, நம்ம இதை பரப்பக்கூடாது, இது தொற்று நோய் அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால் மேக்ஸிமம் வெளியில் போகிறத தவிர்க்கிறது நல்லது. கூட்டத்துக்கு போகிறதோ அல்லது வீட்டை விட்டு வெளியில் ரொம்ப போகிறதோ இதெல்லாம் தவிர்த்துட்டு வீட்டிலே இருக்கிறது மிகவும் சிறந்தது. அதுவும் வீட்டிலேயே தனியாக இருக்கிறது மிகவும் மிக சிறந்தது. வீட்டில் உள்ள மற்ற நபர்களுக்கும் அந்த பாதிப்பு ஏற்படாமல் தனித்திருத்தல் மிகவும் நல்லது. அடுத்தது தடுப்பூசி போட்டுக்கிறது. நம்ம சின்ன வயசுலேயே தடுப்பூசி போடுறதுன்னு ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தடுப்பூசி போடக்கூடியவங்களுக்கு அதிகப்படியாக இந்த பாதிப்பு வந்து வராது. அதனால் தடுப்பூசி போடுறது மிகவும் நல்லது. இதெல்லாம் போக இன்னும் வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, உயிர் சத்து சீ நிறைந்த உணவுப் பொருட்களை அதிகப்படியாக உட்கொள்ளும் போது இம்யூனிட்டி நமக்கு அதிகமாகும், நோய் எதிர்ப்பாற்றல் ரொம்ப அதிகமாகும். நோய் எதிர்ப்பாற்றல் அதிகமாக இருக்கிறவங்கக்கிட்ட சளி காய்ச்சலோ மற்ற எளிதில் பரவக்கூடிய காய்ச்சல்கள் வர்றது ரொம்ப கஷ்டம், அவங்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தாது. அதனால் உயிர் சத்து சீ நிறைந்த உணவுகளும் உடலை பாதுகாக்கக்கூடிய காய்கறிகள் கீரைகள் நிறைய உள்ள உணவுகளையும் பொதுவாக சாப்பிட்றது இந்த மாதிரி நோய்கள் பரவாமல் தடுப்பதற்கு மிகவும் சிறந்த ஒரு முக்கியமான அடிப்படையாகும். ஓகேயா, இந்த இன்ஃப்ளூயன்சா வைரஸ் ஏ மற்றும் வைரஸ் பி சொன்னோம் இல்லையா, இதனுடைய ஆன்டிஜென் வந்து ரெண்டு வகை இருக்குது, ஒன்று ஹீம் அக்ளூட்டினின், இன்னொன்று நியூரோமினிடேஸ் அப்படின்னு ரெண்டு வகை இருக்குது. இந்த ஹீம் அக்ளூட்டினா ஹெச் அப்படின்னு சொல்கிறோம், இது வைரஸ் வந்துருச்சு அதை செல்லுக்குள்ளே அனுப்புறது இந்த ஹீம் அக்ளூட்டினுடைய வேலை. அடுத்து நியூரோமினிடேஸ் இருக்கு இல்லையா, இது வந்து பாதிப்படைந்த செல்லுலேருந்து அந்த வைரஸை வெளித்தள்ளுறது இதனுடைய முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ரெண்டாவது டைஃபாய்டு. டைஃபாய்டுன்னு சொன்னாலே இது குடல் சார்ந்த நோயினால் ஏற்படக்கூடிய காய்ச்சல் அப்படின்னு சொல்லலாம். இதை ஏற்படுத்தக்கூடிய காரணி சால்மோனெல்லா டைஃபி. டைஃபாய்டினுடைய அறிகுறிகள் நமக்கு நல்லாவே தெரியும், தலைவலி, ரொம்ப அதிகமான அளவு தலைவலி இருக்கும், தசைப்பிடிப்பு, மயக்கம், மூட்டுவலி, சீரற்ற இதயத்துடிப்பு, பித்தப்பை அழற்சி, அதே மாதிரி அடி வயிற்று பகுதியில் அதிகமான வலி ஏற்படுறது, வாந்தி, வயிற்றுப்போக்கு, இது எல்லாமே டைஃபாய்டினுடைய அறிகுறிகள் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு குடல் காய்ச்சல் அப்படிங்கிற ஸ்பெஷல் பேர் இருக்குது. ஏன்னா நம்ம முதல்லே சொல்லிட்டோம், குடல் பகுதியில் நோய் ஏற்படுறதுனால ஏற்படக்கூடிய காய்ச்சல் அதுதான் டைஃபாய்டு அப்படின்னு சொன்னோம். அதுலேயும் முக்கியமாக குடல் பகுதியில் உள்ள பேயர் திட்டுக்களில் தொற்றை ஏற்படுத்துறதுனால இதுக்கு இன்னொரு பேர் குடல் காய்ச்சல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டைஃபாய்டு தொற்று உள்ள நமக்கு ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அந்த கிருமி உள்ளே வந்தவொடனே என்ன வேலையெல்லாம் பார்க்கும், முதல்ல குடல் சுவருக்குள்ளே அந்த பாக்டீரியா முதல்ல ஊடுருவும், ஊடுருவின பிறகு அங்கேருந்து நேராக நிணநீர் முடிச்சுக்கு போகும். நிணநீர் முடிச்சில் தான் நிறைய பல்கி பெருகி வளர ஆரம்பிக்கும். நிணநீர் முடிச்சுங்கிறது நம்ம போன வருஷம் படிச்சிருக்கோம், நமக்கு பாதுகாப்பு பொருளை ஏற்படுத்தி தர்றது, வெளியிலேருந்து கிருமிகள்கிட்டருந்து பாதுகாப்பு பொருளை ஏற்படுத்தி தர்றது இந்த நிணநீர் முடிச்சு. இந்த நிணநீர் முடிச்சில அதிகமான அளவு இந்த பாக்டீரியா வளரும்.
அதுக்கடுத்து அங்கே வளர்ந்த பிறகு என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக ரத்தத்துக்கு வந்துடும். ரத்தத்தில் வந்து ரத்தத்தில் கலக்க ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்த நிலை இரண்டாம் நிலை தொற்று ஏற்படுத்தும். இதுதான் அந்த பாக்டீரியா டைஃபாய்டாக நம்ம உடம்புல உருமாறி செய்யக்கூடியது. எந்த வகையில் பரவுதுன்னு பார்ப்போமா. இது மெயினாக பரவக்கூடியது மலவாய் வழியாகத்தான் பரவுது. அதாவது நோய் தொற்று உள்ள மனிதனுடைய மலம் மற்றும் சிறுநீரால் அசுத்தப்படுத்தப்பட்ட உணவின் மூலமாகவோ குடிநீரின் மூலமாகவோ அல்லது பாலின் மூலமாகவோ மிக எளிதாக பரவக்கூடியது இந்த டைஃபாய்டு. இது மெயினாக நம்ம அந்த மழைக்காலங்கள்லாம் இதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருக்கலாம். மழைக்காலங்களில் இந்த டைஃபாய்டு வர்றது ரொம்ப அதிகமான அளவில் நடக்கும். டைஃபாய்டை எந்த வகையிலலாம் தடுக்கலாம், அப்போ நம்ம எந்த வகையில் பரவுதுங்கிறத நம்ம படிச்சுட்டோம். அதன்லேருந்தே நம்ம இதை சொல்லிடலாம், டைஃபாய்டை எப்படியெல்லாம் தடுக்கலாங்கிறத சொல்லிடலாம். அசுத்தமான குடிநீர்னு சொன்னோம் இல்லையா, அப்போ சுத்தமான குடிநீரை குடிப்பதன் மூலமாக இதை தவிர்க்க முடியும். அதே மாதிரி தனிநபர் சுத்தம் பராமரிக்கிறதன் மூலமாகவும் இதை நம்ம கண்டிப்பாக தவிர்க்க முடியும். உணவும் நல்ல சுகாதாரமான ஆரோக்கியமான உணவு உண்பதன் மூலமாக டைஃபாய்டை தவிர்க்க முடியும். ஆரோக்கிய கல்வியை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கறது, வீட்டை சுற்றி அசுத்தம் அடையாமல் இருக்கிறது, அது மாதிரி வீட்டினுடைய வெளிப்பகுதிகளை நல்ல சுத்தமாக வச்சுக்கிறது, நீர் தேங்காமல் பாதுகாக்கிறது, அசுத்தங்கள் கலக்காமல் பாதுகாக்கிறது, இந்த மாதிரியான ஆரோக்கிய கல்வியை கொடுப்பதன் மூலமாகவும் இதை தடுக்கலாம். சுத்தத்தை பற்றியும் சொல்லிக் கொடுக்கணும், சுகாதாரம் பற்றிய விழிப்புணர்வையும் குழந்தைங்கள்லேருந்தே அதை வளர்த்துட்டோம்னா மேக்சிமம் இந்த நோயை தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சின்ன பிள்ளையிலேயே இதுக்கான நோய் தடுப்பூசி போடுறதுங்கிறது இன்னொரு தவிர்க்கும் முறை. இந்த தொற்று நோய்க்கான நோய் தடுப்பூசி ஏற்கனவே போடப்பட்ட குழந்தைகளாக இருந்தாங்கன்னா இந்த தொற்று நோய் பரவுறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த சால்மோனல்லா டைஃபின்னு சொன்னோம் இல்லையா, டைஃபாய்டை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா. சால்மோனல்லா டைஃபின் நம்ம படித்தோம். இன்னொன்று இருக்குது சால்மோனல்லா பாராடைஃபி. இந்த ரெண்டுமே என்ன செய்யும்னா, இப்போ ஒரு மனிதனுக்கு நோய் வந்திருக்கு, டைஃபாய்டு வந்திருக்கு, அவங்களுக்கான இப்போ சரியாயிருச்சு. அப்படிப்பட்டவங்களுக்கு சரியான பிறகும் கூட சில மாதங்கள்லேருந்து வருடங்கள் வரைக்கும் அவங்களுடைய பித்த பையில் இது தங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படின்னா என்ன அர்த்தம், திரும்பவும் அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அவங்க இப்போ என்னவா மாறிட்டாங்க, முதல்ல நோயாளியாக இருந்து சரியாயிட்டாங்க, இப்போ அவங்க கேரியராக மாறிட்டாங்க, அந்த தொற்றை இன்னொருத்தங்களுக்கு கொண்டு போகிறவங்களை அவங்க மாறிட்டாங்க. குறுகிய கால காய்ச்சல் பார்த்தோமா, அடுத்தது இடைக்கால காய்ச்சல். இடைக்கால காய்ச்சலினுடைய தன்மை எப்படியெல்லாம் இருக்கும், ஒரு நாளில் கொஞ்ச நேரம் காய்ச்சல் இருக்கும், அடுத்த நேரம் ரொம்ப நார்மலாக இருப்பாங்க. நீங்களே உதாரணம் சொல்லிட்டீங்க, மலேரியா நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஒரு நாளில் குறிப்பிட்ட கொஞ்ச நேரத்தில் காய்ச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதுக்கு பிறகு ரொம்ப குளிரும், நல்ல வேர்க்கும், நார்மல் ஆயிடுவாங்க, அதுக்கு பிறகு ரொம்ப குளிர ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான அறிகுறிகள் இடைக்கால காய்ச்சலில் அதிகம் உண்டு. இப்போ ஒரு நேரம் அவங்களுக்கு காய்ச்சல் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடைக்கால காய்ச்சல்னால பாதிக்கப்பட்ட நோயாளிக்கு இன்னைக்கு சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு காய்ச்சல் வந்திருக்குன்னு வச்சுக்குவோம். மறுபடி அடுத்த நாளும் கிட்டத்தட்ட 5 மணிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் குறிப்பிட்ட ஒரு இடைவேளைகளில் அந்த காய்ச்சல் ரொம்ப அதிகரிக்கும், மற்ற நேரம் வந்து நார்மலாக இருக்கும், சில நேரங்களில் ரொம்ப குளிரவும் செய்யும். ஒரே நாள்லையே மீண்டும் மீண்டும் வர்றதுக்கான வாய்ப்புகளும், காய்ச்சல் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இதில் அதிகம். இதில் நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. முதல் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கக்கூடியது மலேரியா. மலேரியாவை ஏற்படுத்தக்கூடிய காரணி அப்படின்னு சொன்னால், இது ஒரு புரோட்டோசோவா. புரோட்டோசோவாவினால ஏற்படக்கூடியது, பிளாஸ்மோடியம் புரோட்டோசோவாவினால ஏற்படக்கூடியது மலேரியா. இந்த பிளாஸ்மோடியத்தில் நிறைய வகை இருக்குது. பிளாஸ்மோடியம் பால்சிஃபோரம், பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் ஓவல், பிளாஸ்மோடியம் மலேரியே, இந்த மாதிரி 4 வகை இருக்குது. இது எதன் மூலமாக பரவுது, இந்த காரணி இதை சொல்லிட்டோம். ஆனால் இவங்ககிட்டேருந்து இன்னொரு ஆளுக்கு பரவுறதுக்கு அந்த ஒரு மூலம் வேணும் இல்லையா, அந்த மூலம் தான் என்னதுன்னா கொசு. அதுலேயும் முக்கியமாக அனாஃபிலஸ் அப்படிங்கிற பெண் கொசு தான் இதுக்கு காரணம். மலேரியாவில் 3 நிலைகள் இருக்குது. என்னெல்லாம் அப்படின்னு சொன்னால், முதல்ல குளிர்ந்த நிலை, வெப்பநிலை, வியர்க்கும் நிலை, மற்றும் 3 நிலை. குளிர்ந்த நிலை அப்படின்னு சொன்னால், குளிர் காய்ச்சல் வந்துருச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி காய்ச்சல் இருக்கும், ஆனால் ரொம்ப குளிர் இருக்கும், நடுங்கிற அளவுக்கு குளிர் இருக்கும், இதை குளிர்ந்த நிலைன்னு சொல்கிறோம். 2வது வெப்பநிலை. உடல் வெப்பநிலை 105 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் அதிகமாக 4 லிருந்து 6 மணி நேரம் வரைக்கும் அந்த வெப்பநிலை அப்படியே நம்ம உடம்புல இருந்துக்கிட்டே இருக்கும், அதாவது உயர்ந்த வெப்பநிலை இருந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து வெப்பநிலை அப்படின்னு சொல்கிறோம், 2வது நிலை இது. அடுத்து 3வது நிலைங்கிறது வியர்க்கும் நிலை. ரொம்ப அதிகமான காய்ச்சல் வந்துருச்சு, அடுத்து இப்போ காய்ச்சல் விடப்போகுது, இப்போ உடம்பு முழுக்க வேர்வையாக இருக்குது, அந்த மாதிரி வேர்த்து விடக்கூடிய நிலை வந்து வியர்க்கும் நிலைன்னு சொல்கிறோம். அப்போ இது மொத்தம் மலேரியா 3 நிலைகளை கொண்டது. மலேரியாவினுடைய அறிகுறிகள் என்னெல்லாம்னு பார்ப்போம். காய்ச்சல் இருக்கும்,
கண்டிப்பா கடுமையான தலைவலி இருக்கும், மயக்கம் இருக்கும், அடுத்து தசை வலி, உடம்பெல்லாம் ரொம்ப வலியா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, பாடி பெயின் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அதிகப்படியான சிவியரான உடல் வலி வந்து இருக்கும் மலேரியாவுக்கு. இந்த மலேரியா வந்துருச்சுன்னா அதனுடைய விளைவுகள் இல்லைன்னா சிக்கல்கள் என்னெல்லாம் அப்படின்னா, ரொம்ப கவனிக்கப்படாமல் ட்ரீட்மெண்ட் கொடுக்காம விடப்படக்கூடிய மலேரியா கோமா நிலையை ஏற்படுத்தும். இயல்பு நிலை கடந்த ஆழ்ந்த உறக்கம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்துறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ட்ரீட்மெண்ட் கொடுக்காத பட்சத்தில். ரெண்டாவது வலிப்பு, காய்ச்சல் வந்து அதிகமாகும் போதே ஃபிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, அது நமக்கு தெரியும். குழந்தைங்கள 102 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கும்போது நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோன்னா டாக்டர்ஸ் கண்டிப்பாக என்ன செய்வாங்க, நல்ல துணியை வச்சு உடம்ப நல்லா தொடச்சி விடுங்க, அந்த வெப்பநிலையை வந்து கண்டிப்பாக குறைக்கணும், இல்லைனா குழந்தைக்கு ஃபிட்ஸ் வந்துடும்னு சொல்கிறாங்க இல்லையா. அதே தான், வெப்பநிலை அதிகமாக அதிகமாக வலிப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதிக காய்ச்சல், இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், மலேரியானாலே அதிகமான காய்ச்சல் 105 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே வெப்பநிலை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அடுத்தது இரத்த சர்க்கரையினுடைய அளவு குறைதல். அது ஏன், இதுவும் நம்ம ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும். நமக்கு இரத்தத்தில் உள்ள சர்க்கரையினுடைய அளவு எல்லாமே குறைய ஆரம்பிக்குது, அதுக்கான காரணம் ஏற்கனவே சேமித்து வச்சுருக்க கிளைகோஜன் இப்போ பயன்பட ஆரம்பிக்குது. வெப்பநிலை அதிகரிக்கும் போது சிதை மாற்றம் அதிகரிக்கும், அதனால் கிளைகோஜன் சேமிப்பும் அதிகமான அளவு கரைஞ்சி போயிடும். அதனால் இரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு குறையுது. ரெண்டாவது, அவங்களால அதிகமாக சாப்பிட முடியாது, ஊட்டச்சத்துக்கள் போதுமான அளவு அவங்களுக்கு உட்கொள்ள முடியாததுனாலையும் இந்த குறைபாடு ஏற்படலாம். அதுக்கடுத்தது கல்லீரல் பாதிப்பு. மலேரியானாலே அடுத்த பாதிப்பு வந்து கல்லீரல் பாதிப்பு தான். இரத்த சோகை ஏற்படலாம், இதுக்கான காரணமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஊட்டச்சத்து போதுமான அளவு உட்கொள்ளலை, அதனால் இரத்த சோகை ஏற்படுகிறது. சிறுநீரக செயல்பாடின்மை, சிறுநீரகத்தினுடைய வேலை வந்து கொஞ்சம் குறையும். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, உடம்புலேருந்து அதிகப்படியான நீர் வியர்வை மூலமாக வெளியில் போயிடுது, அதனால் சிறுநீரகத்தினுடைய செயல்பாடு கண்டிப்பாக இவங்களுக்கு குறையும். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது டெங்கு காய்ச்சல். டெங்கு காய்ச்சலுக்கு இன்னொரு பேர் எலும்பை முறிக்கும் காய்ச்சல். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி டெங்கு காய்ச்சல்ங்கிறது நம்ம ஊர் முழுக்க இருந்தது, அப்போ எல்லாருமே அதை வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க, அது எவ்வளோ அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது. ஒவ்வொரு எலும்பும் ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் அவ்வளோ வலி இருந்திருக்கும், அதனால தான் இந்த காய்ச்சலுக்கு எலும்பை முறிக்கும் காய்ச்சல் அப்படின்னு சொல்லி பேர். இதை ஏற்படுத்தக்கூடிய காரணி அப்படின்னு சொன்னால் ஃப்ளேவி வைரஸ் இனம், ஃப்ளேவி இனத்தை சேர்ந்த வைரஸ்னால இது ஏற்படுகிறது. இந்த டெங்கு காய்ச்சலுக்கான ஃப்ளேவி வைரஸை 4 வகையாக சொல்லலாம், டென் 1, டென் 2, டென் 3, டென் 4 அப்படின்னு சொல்லி 4 வகையாக இதை நம்ம சொல்லலாம். எந்த வகையில் டெங்கு பரவுது அப்படின்னா, ஏடிஸ் கொசு மூலமாக தான் பரவுது. இடையில இந்த அதாவது டெங்கு ஃபீவர் சீசன் வந்தப்போ எல்லாருமே அந்த ஒரு சமூக விழிப்புணர்வு அரசாங்கத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டதுனால எல்லாருக்குமே இது நல்லாவே தெரிஞ்சிருந்தது. ஏடிஸ் கொசுவின் மூலமாக இது பரவுகிறது. அதுலேயும் 2 வகையான ஏடிஸ் கொசு, ஒன்று ஏடிஸ் எஜிப்டி, இன்னொன்று ஏடிஸ் ஆல்போபைக்டஸ். இந்த 2 கொசுக்களின் மூலமாக தான் அதிகமான அளவு இந்த டெங்கு பரவுது. டெங்குவினுடைய அறிகுறிகள் என்னெல்லாம், அதிகப்படியான தலைவலி, கண்வலி, காய்ச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கிறது, அதே மாதிரி உடம்பெல்லாம் வந்து ரேஷஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, சின்ன பொறி பொறியாக கொப்பளம் மாதிரி வருகிறது, அந்த மாதிரியான தோலில் சிவந்த தழும்புகள் ஏற்படுறது, அடுத்து ஜாயிண்டெல்லாம் வலிக்கிறது, எலும்பு மூட்டு வலி வந்து ரொம்ப அதிகமான அளவு, அதனால தான் இதுக்கு பேரே எலும்பை முறிக்கும் காய்ச்சல்னு சொல்கிறோம். அடுத்து அதிகமான அளவு உடல் வலி, தசை வலி அல்லது உடல் வலி, அடுத்து முதுகு வலி, பின்புற முதுகு வலி, இது எல்லாமே டெங்குவினுடைய அறிகுறிகள் அப்படின்னு சொல்கிறோம். டெங்கு காய்ச்சலில் வந்து 2 வகையில் சொல்லலாம், ஒன்று டெங்கு ஹெமரேஜிக் காய்ச்சல், அடுத்து இன்னொன்று டெங்கு அதிர்ச்சி நோய் நிலை. அதாவது டெங்கு ஹெமரேஜிக் காய்ச்சல்ங்கிறது DHF அப்படின்னும், டெங்கு அதிர்ச்சி நிலையை DSS அப்படின்னும் நம்ம சொல்கிறோம். கீழ்கண்ட விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த தலைப்பு நம்ம படித்ததுனால இந்த குறிப்புகள்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். என்னெல்லாம் அப்படின்னா, தேசிய டெங்கு தினம் இன்னைக்கு மே 16 தேசிய டெங்கு தினமாக அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து கடுமையான டெங்கு அப்படிங்கிறது DHF நம்ம படித்தோம் இல்லையா, டெங்கு ஹெமரேஜிக் ஃபீவர் அல்லது டெங்கு ஹெமரேஜிக் காய்ச்சல்னு படித்தோம் இல்லையா, அது அதை தான் கடுமையான டெங்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது முத முதல்ல DHF அந்த டெங்கு ஹெமரேஜிக் காய்ச்சல்ங்கிறது கண்டுபிடிக்கப்பட்ட இடம் அப்படின்னு சொன்னால் பிலிப்பைன்ஸ் மற்றும் தாய்லாந்து. எந்த வருடத்தில் கண்டுபிடிச்சாங்க, 1950வது வருடம் கண்டுபிடிச்சாங்க. ஓகே குழந்தைகளா, இன்னைக்கு தலைப்பில் நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோன்னு ஞாபகம் இருக்கா, காய்ச்சல் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்,
காய்ச்சல்ங்கிறது உடல் வெப்பநிலை 97க்கு மேல அதாவது 97ல இருந்து 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட்க்கு அதிகமா இருந்ததனால அது நம்ம என்னன்னு சொல்லிட்டோம் காய்ச்சல்னு சொல்லிட்டோம் ஓகே காய்ச்சலினுடைய வகைகள் நம்ம பார்த்திருக்கோம் அதுக்கு முன்னாடி நோயினா என்னன்னு பார்த்தோம் நோய் எத்தனை வகைன்னு பார்த்தோம் எத்தனை வகை தொற்றும் நோய் தொற்றாத நோயின்னு ரெண்டு வகை பார்த்தோம் தொற்றும் நோய்ங்கிறது எளிதில் பரவக்கூடியது தொற்றாத நோய் எளிதில் பரவாது தொற்றாத நோய்க்கு உதாரணம் என்னெல்லாம் சொல்லலாம் இதய நோய் நீரிழிவு நோய் இது எல்லாமே தொற்றாத நோய்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கடுத்து வேற என்ன பார்த்தோம் காய்ச்சலினுடைய வகைகள் பார்த்தோம் அதனுடைய தீவிரத்தை பொறுத்து எவ்வளவு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பார்த்து அதனுடைய வகைகள் பார்த்தோம் அதுபோல் எவ்வளவு நாட்கள் நீடிக்கும் அப்படிங்கிறத பொறுத்தும் நம்ம அதனுடைய வகைகளை பார்த்தோம் அப்படித்தானே அடுத்து குறுகிய கால காய்ச்சலுக்கு உதாரணங்கள் பார்த்தோம் இடைக்கால காய்ச்சலுக்கு உதாரணம் பார்த்தோம் இதில் மலேரியா பற்றி பார்த்தோம் டெங்கு பற்றி பார்த்தோம் எலும்பை முறிக்கும் காய்ச்சல் அப்படிங்கிறத நம்ம டெங்குவோ சொன்னோம் அதே மாதிரி குளிர் மலேரியாவின் போது குளிர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் டெங்கு வந்து குடல் சார்ந்த நோயினால் ஏற்படக்கூடிய காய்ச்சல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதை காய்ச்சலுக்கு இன்னொரு பேர் அனரெக்சியாங்கிறத பார்த்தோம் இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தை அதனால தான் நான் உங்களுக்கு மீண்டும் சொல்கிறேன் அனரெக்சியாங்கிறது காய்ச்சலுக்கு இன்னொரு பேர் அதுக்கடுத்தது உலக டெங்கு தினம் என்னைக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இந்த கருத்துக்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த தலைப்புக்கு போகும்போது அடுத்த வகுப்புக்கு வரும்போது இந்த தலைப்புகள்லாம் ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கு அடுத்த வகுப்புக்கு போவோம் சரியா ஓகே குழந்தைகளா இன்னைக்கு தலைப்பு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதிலேருந்து சில கேள்விகளை மட்டும் கேட்டால் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா ஓகே தேசிய டெங்கு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது வெரி குட் 16 அதி தீவிரமான டெங்கு இல்லைன்னா கடுமையான டெங்கு அப்படிங்கிறத எதை சொல்கிறோம் வெரி குட் DHF எலும்பை முறிக்கும் காய்ச்சல் அப்படின்னு சொல்லி எந்த நோய்க்கு இன்னொரு பேர் சொல்கிறோம் வெரி குட் டெங்கு ஓகே குழந்தைகளா இன்னைக்குள்ள கருத்துக்களை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அடுத்த வகுப்புக்கு போகும்போது அடுத்த தலைப்பு பார்ப்போம் நன்றி